ரோஜா சிறியில் விறுவிறுப்பான பிரமோவில் அடுத்தது என்ன பிரமோலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அன்னபூர்ணி பாட்டிக்கு இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனையும் நம்ம ரோஜாவுக்கு பெரிய கொடுமையும் இந்த பாலி யோசைதான் செய்திருக்காங்க அப்படிங்கிறது சீக்கிரமாக தெரிய வந்து அன்னபூர்ணி பாட்டியே வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அவங்கள கொன்னே போடணும் அவங்க கையால் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க ஏன்னா அவங்க சொந்த வீட்டில் இருந்துக்கிட்டே அர்ஜுன் சாருக்கும் சரி ரோஜாவுக்கும் சரி கெடுதல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க வீட்டில் சொத்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே அவங்க பார்க்கல ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்பு பாசம் இருந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்குள்ள எல்லாருமே சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா இது ஒரு படி மேல போய் நம்ம அப்பா நம்ம ரோஜா மேல இருக்கிற பாசம் அது மட்டும் இல்லாம ரோஜா எவ்வளவோ நம்ம குடும்பத்துக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க பூஜை பரிகாரம் செஞ்சு இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ வேதனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கா ஸோ நம்ம அர்ஜுனை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா நம்ம அர்ஜுனும் ஒரு முழு மனுஷனாக வந்து மாறி ரொம்பவே வந்து குடும்பமே சந்தோஷமா இருக்குன்னா அது இந்த ரோஜானால தான் அப்படிங்கிறத ஒரு சந்தோஷத்தை எப்படி வெளிகாட்டுறதுன்னு தெரியாம தான் அந்த சொத்தை நம்ம ரோஜாவுக்கு எழுதி வச்சாங்க இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இந்த பூஜாவுடைய ஆட்டம் அடங்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லலாம் இதுக்கு என்னதான் நம்ம கல்பனமாகவும் சரி வீட்டில் இருக்கிற நம்ம ரோஜாவும் சரி எல்லாரும் எடுத்து சொன்னாலும் அது மண்டையில் ஏற மாதிரி இல்லை அவங்களுடைய ஆட்டம் ஒரு ஒரு நாளும் அதிகரிச்சுட்டே போகுதுன்னு சொல்லலாம் இதுக்கு அஸ்வினும் கூட துணையாக இருக்கிறது வேதனையாக தான் இருக்குது ஸோ நம்ம அஸ்வினும் கொஞ்சம் பூஜாவுக்கு எடுத்து சொல்லியிருந்துருக்கலாம் வீட்டில் எங்கள் அம்மா அண்ணா வீட்டில் எல்லாருமே சரி யாருமே நமக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க ஏதோ நம்ம ரோஜா அண்ணி மேல இருக்கிற பாசத்தினால அதை எழுதி வச்சுருக்காங்களே தவிர மற்றபடி நமக்குன்னு ஒரு பங்கு அவங்க கொடுக்காம போயிடுவாங்களா எல்லாமே இருக்கும் பூஜான்னு சொல்லி ஆனால் அவங்களும் சேர்ந்துக்கிட்டு வீட்டில் வீடை ரெண்டாக்குறது ரொம்பவே வேதனையாக இருக்கு ஒரு பக்கம் இந்த பூஜா இந்த பாலி பாலியசுத பேச்சை கேட்டு இன்னும் அதிகமாக ஆடுறாங்க அப்படிங்கிறத விட வெளியே இருக்கிற ஆளும் நல்லாவே கீ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த பூஜாவும் இந்த வீடு எப்படி நிம்மதியா இருக்கும்னு நான் பாத்துடுறேன் வீடு ரெண்டு தான் போகுது இந்த சொத்தை நான் பிரித்து வாங்காமல் மாட்டேன் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க இது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுட்டு இருக்காங்க நம்ம அர்ஜுன் சாருக்கு ஏற்கனவே சந்தேகம் வந்துருச்சு பூஜா பொறுத்த வரைக்கும் அவன் பொண்ணு தான் அவள் யாரையுமே வந்து அப்படி பேச மாட்டாள் அப்படி பழகவும் மாட்டான் யாரோ ஒருத்தர் கீ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு அது கண்டிப்பாக ஃபோனில் பேசும்போது நம்ம அர்ஜுன் சார் கையங்காலமாக பிடிக்க தான் போகிறாரு ஸோ இந்த அணுக்கு பெருசாக ஒரு ஆப்பு வைக்கணும் வெளியே ஜெயிலிருந்து வந்து கூட எங்களுடைய கொட்டம் அடங்காமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான பதிலடி நம்ம அர்ஜுன் சார் கொடுப்பாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய சுவாரஸ்யம் சொல்லலாம் ஏற்கனவே நம்ம ரோஜா நிலைமைக்கு காரணம் இல்லைங்களா ஒரு ஒருத்தராக தூக்கணும் ஒரு ஒருத்தராக கொலை பண்ணணும் அது எந்த எவிடென்ஸும் இல்லாமல் கச்சிதமாக வேலையை முடிக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு பக்கம் அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு ஸ்கெட்சு போட்டு வச்சிருக்காரு ஆனால் இதில் எப்படியாவது நம்ம நுழைஞ்சு அர்ஜுன் சார் பண்ணுற எல்லா தில்லுமுள்ளும் நம்ம கண்ணு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் நம்ம ஜெஸியும் ஒரு லைன் போட்டிருக்காங்க ஸோ இப்படி ஒரு ட்ராக் போயிட்டு இருந்தா வீட்டில் ஒரு ட்ராக் வந்து பயங்கரமாக வெடிக்கிற கண்டிஷனில் இருக்குது சொத்துக்காக மட்டுமே நம்ம அன்னபூர்ணி பாட்டி இருக்கிறத விட போய் சேரலாம் அப்படிங்கிற நிலமையும் வந்துருச்சு ஏன்னா பூஜா கொஞ்சம் கூட யோசிக்காம அன்னபூர்ணி பாட்டியை கையோங்கி அடிக்க வந்தது ரொம்பவே தப்பான விஷயம்னு சொல்லலாம் பேச்சு பேச்சோட நின்று இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க அதையும் தாண்டி வயசுல பெரியவங்க அப்படின்னு கூட பார்க்காம அடிக்க போனது வார்த்தைகளை வந்து தேவையில்லாமல் விடுறது இது எல்லாமே குடும்பத்துக்கு ரொம்பவே வேதனை இது இது எதுக்காக இந்த 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 அணு அணு பூஜாக்கு கீ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் சார் விட போகிறது கிடையாது ஸோ எல்லாமே சொல்ல சொல்ல தான் ஆட்டமும் இங்கே அதிகரிச்சிட்டு இப்படி இப்படியெல்லாம் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தா வீடு எப்படி அமைதியாக இருக்கும் சரி கல்பனமும் சரி எல்லாம் உடஞ்சி போய் சார் வீடு இப்போ வீடாகவே இல்லை வீடே உட்கார்ந்து போயிட்டு ஒரு மாதிரி பார்க்கவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த ஷாமுக்கு ஒரு முடிவு கட்டிட்டாரு அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும் போது தான் உயிரோடு இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்து இந்த ஜெயஸ் ஜெயஸ்கிட்டையும் சவால் விட்டுருக்காரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவன் அப்படியே செத்துற போகிறான்னு சொல்லியிருக்காரு என்ன பண்ண போகிறாரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க